फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल राज एंड समू व्लॉग्स। ओके, இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு கேம் சேலஞ்சோட வந்திருக்கோம். அது என்ன கேம் அப்படின்னா, ஹூ நோஸ் ஹூ பெட்டர், இதுதான் இந்த கேமோட பேர். அதாவது யார் யாரை அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றதான் இந்த கேம். ஸோ இந்த கேமுக்காக நான் ஒரு 10 க்வெஸ்சன்ஸும் அவர் ஒரு 10 க்வெஸ்சன்ஸும் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இந்த கேமோட ரூல் என்னென்னா, யாராவது தப்பாக ஆன்சர் பண்ணி கம்மி பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெனால்ட்டி இருக்குது. என்னென்னா 300 ரூபீஸ் வந்து யார் அப்போது அவுட் ஆகிறாங்களோ உடனே வந்து ஜிபே பண்ணி விட்டுருணும். ஸோ இந்த 10 க்வெஸ்சன்ஸ் இப்போது நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், யார் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிக்க போகிறோம்? நானே கேட்குறேன். சரி, ஓகே. இந்த க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு இந்த காட்டாத பார்த்து நீ நல்லா காட்டிடுற. சரி, ஸ்கூலில் நிறைய பிட் அடித்தது பிள்ளையே? பிட்டெல்லாம் அடித்தது இல்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டினு, ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுலாம் தெரியல, அதனால் ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், எனக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும்? ஃப்ரூட்டா? பனானா. ஏன்னா அதான் அதிகமாக சாப்பிடுவார். வேறு எதுவும் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை. ஆமாம். ஓகே, அப்போ அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். எத்தனை பாயிண்ட்? 1 பாயிண்ட். ஓகே, என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, வென் டிட் யூ ப்ரப்போஸ் மீ, மந்த், இயர்? எனக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ண, மந்த்து, இயர்? எல்லாம் நல்ல மாதமாக தான் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் கேள்வியாக கேட்குறது இல்லை. ஆக்சுவலி இவர் வந்து எப்போவுமே நேற்று என்ன நடந்ததுன்னு கேட்டாலே மறந்துடுவார். அந்த மாதிரி கேஸு என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, நீ க்வெஸ்சன்ஸில் வந்து இந்த பர்த்டே, பையனோட பர்த்டே, இயர் இதெல்லாம் நீ எடுக்காத, எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அதனால நான் இப்படி எடுத்துட்டேன். நவம்பர். ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் வந்து 2 மந்த்ஸ் தான் லவ் பண்ணோம். எல்லாருக்குமே வந்து என்னடா 2 மாதம் தான், 2 மாதம் கூட இல்லை, அதை சொல்லப்போனால் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 35 டேஸ் தான் லவ் பண்ணோம். ஸோ அந்த கணக்கு வச்சு அவர் லவ் பண்ண 2 மந்த்ஸ்லேயே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த கேல்குலேஷன்லாம் டிசம்பரில் மேரேஜ் ஆச்சுன்னா நவம்பர் அக்டோபர்லையா நவம்பரில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு. அதான் 33 டேஸ். கரெக்ட். இயர்? ஆக்சுவலி மேரேஜ் இயர் தெரிஞ்சாலே தெரிஞ்சிடும். எப்போ மேரேஜ் ஆச்சுன்னு கூட உனக்கு, எந்த இயரில் மேரேஜ் ஆச்சுன்னு கூட ஞாபகம் இல்லையா? 2000 தான். எப்போ? 16. உனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். இப்போ நீ கேளு, இந்த க்வெஸ்சனை நான் தோத்துருப்பேன்னு நினச்சேன். ரொம்ப டஃப்பான க்வெஸ்சனு. எங்கள் தாத்தா பேர் என்ன? உன்னோட தாத்தா பேரா? உன் அப்பா பேரு கேட்டா கூட பரவாயில்ல. தாத்தா பேரா? தாத்தாவோட ஹிஸ்டரி தெரியும், உன் தாத்தா பேரு தெரியாது. ஆறுமுக நாடாரா? யாருமே தெரியாது. ஏதோ அந்த பே, அதானா சத்தியமா? எனக்கு அது யாருமே தெரியாது. சத்தியமாக வேணா ஏதோ ஒரு குரூப் இருக்குது, அவங்க ஃபேமிலி குரூப் வந்து ஆறுமுக நாடார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அது அது வந்து சரி, ஆறுமுக உங்கள் ஃபேமிலியே எனக்கு அந்த அந்த ஆறுமுக நாடார் அந்த பேர் மட்டும் தான் தெரியும். வேணா. சரி, இப்போ நான் 2 பாயிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நீ என்னை எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ண? ஃபஸ்ட்டு மீட் ஈஸி தான், ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தேன். சரி, பாதி கரெக்ட். கர்ண கலங்கு சாப்பிடுவாங்க.
சரி என்ன நீ தப்பான क्वेश्चन ரெடி பண்ண எனக்கு क्वेश्चन ரெடி பண்ணதெல்லாம் சொன்னல ஏய் சப்ப क्वेश्चन இப்படி எல்லாம் கேக்குற வெஜிடபிளா ஃப்ரூட்டா ன்னு சரி என்ன ஆன்சர் ஸ்வீட் பொட்டேட்டோ ஏய் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான் அது ஆ பாதி தான கரெக்ட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோக்கோ என்ன இல்லையே ஸ்வீட் இல்லையே அது நீ ஸ்வீட் வெஜிடபிள் ன்னு கேட்றுகனோ ஆமா ஸ்வீட் வெஜிடபிள் கால் வெஜிடபிள் இருக்கு இல்ல சரி எனக்கு அப்ப ரெண்டு பாயிண்ட் ம் சரி என்னோட ஐ லென்ஸ் கலர் என்ன அதாவது ஐபால் கலர் என்ன பார்க்க கூடாது ஐ லென்ஸ் பால் அப்ப லென்ஸ் தனியா இல்லையா கண்ணல உள்ள கலர் பிரவுன் ஐ ஐ வா பிரவுன் அதானே சரி அப்ப நான் ஒன்னு கம்மியா இருக்கனே மார்க் நீதான் அது இதுலயே மாட்டிட்ட ஏ ஹைட் என்ன 5.5 ஆ 5.2 என்னடா இதா வந்து சொல்லு ஆன்சர் சொல்லு ஒன்னு ஒன்னு தான் சொல்லணும் 5.5 கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் நான் 3 மார்க் நீ 4 மார்க் எடுத்துட்ட கரெக்ட் குட் நெக்ஸ்ட் ம் நானா கேக்கணும் அம்மா நாதான் ஓகே வீட்ல எனக்கு செய்ய பிடிக்காத ஒரு வேலை எல்லா வேலையும் பிடிக்காது ஏ அப்ப புடிச்சா செய்ற அப்போ ஆப்வியஸா எல்லா வேலையும் பிடிக்காதா ஆனா அதுலயே பிடிக்காத வேலைனா பிடிக்காததுனா பெருக்குது ஆமா எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் நான் வந்து பாத்திரம் விளக்குறது கூட ஒரு 4 வாட்டி 5 வாட்டினாலும் நான் விளக்கிடுவேன் ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா ஃபேமிலி உமன்ஸ்க்கு வந்து பாத்திரம் விளக்குறது தான் பிடிக்காதுன்னு வாங்க ஆனா எனக்கு நான் பாத்திரம் எத்தனை வாட்டி வச்சாலும் நான் விளக்கிடுவேன் எனக்கு இந்த பெருக்குறது மட்டும் ஆகவே ஆகாது அப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் பெருக்குறான்ட்டு 4 பாயிண்ட் ஏய் கேட்டு எல்லா கேள்விக்கும் கரெக்டா சொல்லிட்டேன் நீ டஃப் டஃப் நல்ல நாங்க யாரு சரி கேளு நான் கேக்கணுமா ஆமா எனக்கு மார்க் பண்ணி வெச்சுக்கோ நான் எது தப்பா சொல்லிருக்கேன் அப்பதான பாயிண்ட் போட முடியும் என்னங்க இருக்கா இல்ல சேட் நீ மைண்ட்ல வெச்சுக்கோ ஒரு क्वेश्चन தப்பா சொல்லிருக்கேன் ரெண்டு क्वेश्चन தப்பா சொல்லிருக்கேன் ஒன்னு ஏய் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் ஆமா நான் கரெக்ட்டா சொல்லு ஒன்னு தான் தப்பா சொல்லிருக்கேன் சரி இது ஒன்னு தான் அப்புறம் ஓகே எனக்கு பிடிச்ச பாலிவுட் ஹீரோ பாலிவுட் ஹீரோ அதாவது ஹிந்தி பையன்தான் அப்ப ரித்திக் ரோஷன் பிடிக்காம எப்படி நீ போய் பையனுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அவங்க முஸ்லீம் ஆக்சுவலி அது அதுல என்ன ஒரு இதுனா ரித்திக் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் பையன்தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அவருக்கு நான் ரித்திக் தான் பேர் வைக்க போறேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு ஆனா இதுல என்ன கோஇன்சிடென்ஸ்னா கரெக்டா ரித்திக்கோட பர்த்டேவும் இவன் பிறந்த என் பையன் பிறந்த டேட்டும் வந்து ஒன்னாயிடுச்சு சேம் டேட் ரித்திக் ரோஷனும் ஜான்டன் இவனும் ஜான்டன் ஸோ அப்படியே அது மிங்கிள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை ரித்திக் வந்து ஹிந்து அவங்க ஒய்ஃப் வந்து முஸ்லீம் அவங்க நானும் ஹிந்து அவங்க முஸ்லீமா அதனால அதனால எல்லாமே மேட்ச் ஆனது அதனால மேட்ச் ஆனதுனால அப்போ அப்போ யாரு ஷாஹித் கபூர் ஏ அது எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான் தெரிஞ்ச ஆன்சர் தான் மாத்தி சொல்லிட்டே நீ சரி ரித்திக் பேர் வச்சனால நீ அப்ப ரித்திக் ரோஷன் அப்படி நினைச்சிட்டு இருக்க அப்பா அவங்க அவுட் அவுட் போச்சு 2 பாயிண்ட் 2 பாயிண்ட் 300 ரூபாய் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் இது நீ சொல்லிடுவியே அப்பா என் சப்பல் சைஸ் 6 கரெக்ட் கரெக்டா அடுத்து எப்பவாது ஏதாவதுனா 7 போடுவேன் ஆனாலும் அது மோஸ்ட் உன் சைஸ் தெரியாதா ஓகே அடுத்ததுல மாட்டு வைரு இது எனக்கு ஈஸி இது உனக்கு ஈஸி தான் am I patient or short temper நீ ஒரு பைத்தியம் ஆமா அதிகமா கோவம் வரும் அதாவது அதிகமாக கோவம் வரும்ன்றது எப்பயாவது கோவம் வரும் எப்போவுமே கோவம் வரும் அந்த மாதிரி கேஸ்லாம் கிடையாது எப்பயாவது ஆக்சுவலி எதுக்கு கோவப்படணுமோ அது கோவப்பட மாட்டார் எதுக்கு கோவமே எதுக்கு சும்மா கட்டையும் கோவப்படுவார் இல்லை சின்ன விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன் பெரிய விஷயத்த வந்து ஈஸியாக இப்போது எப்படின்னா இப்போ ஏதாவது சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சும்மா போய் தட்டுவோம் கிச்சிலாக்கா பண்ணுவோம்ல அது கோவம் வந்துடும் ஆனால் பெரிய விஷயத்துக்கெலாம் அவள் தானே முடிச்சிக்கலாம் அப்படி கரெக்ட் அது என் கரெக்ட் அதனால நீ ஷார்ட் டெம்பர் தான் அடுத்தது நான் கேட்கணும் நீ தான் ஆமாம் சீக்கிரமாக பண்ணலாம் மை ஃபேவரட் ஸ்வீட் ஐயோ அது
பேர் ஓகே அது பேர் அந்த ஸ்வீட் பேர் பிங்க் கலரில் இருக்கும் இந்த சைஸில் இருக்கும் அது பேர் அதுதான் அதுதான் தெரியும் எனக்கு பேர் சொன்னால் தான் பாயிண்ட் சாப்பிடவே மாட்டேன் பேர் சொன்னாதான் பாயிண்ட் அப்புறம் இல்லைன்னா நீ சொல்றது எனக்கு எப்படி தெரியும் நீ சொல்றது எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிய வேணாமா அது ஏதோ ஒரு பால்கோவாவில் பிங்க் கலரில் டி டி ஓவல் ஷேப்பில் இருக்கும் ரசம் இல்லை இல்லை பேர் கண்டிப்பாக யோசிச்சுனே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன் ஐயோ தெரியுமே தெரியும் கூகுளில் பார்த்துக்கலாமா அதில் தான் பேர் டைப் பண்ணால் தான் வரும் ரசமலாயா அது பேர் இல்லை ஆக்சுவலி நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியுது தெரியுதுல்ல அதுதான் அதுதான் ஆனால் அதுக்கு பேர் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது தெரியும் நமக்கு நம்ம கடல பருப்பி வாழை பாப்பா சாப்பிட்டுருந்தா இதே எப்படி தெரியும் சரி அப்போ பாயிண்ட் போயிட்டு பாயிண்ட் வேணாம் சரி பேர் சொல்லுது பேர் என்ன பன்னீர் ஜாமுன் பன்னீர் ஜாமுன் அது பேர் ஐயோ வாங்க தெரியும் பன்னீர் தான் நானா லவ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ரிலேஷன் ஒருத்தங்க வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போனேன் அது யார் லவ் பண்ணும்போதா நம்ம லவ் பண்ண மேரேஜ்க்கு முன்னாடி உங்கள் அக்கா வீடு அவங்க ஆமாம் உங்கள் அக்கா வீடு தான் எந்த அக்கா வீடு எந்த அக்கா வீடுனா கண்மணி உங்கள் கரெக்ட் ம் ஓகே நான் தான் வெயிட் வந்துட்டோம் அப்போதா என்னோடய டூத் ப்ரஷ் கலர் நான் தான் வாங்கிட்டு வருவேன் நான் வந்து ரெட் யூஸ் பண்ணுவேன் ஆரஞ்சா அது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இப்போ கரண்ட் டூத் ப்ரஷ் கலர் ஐயோ ஆரஞ்சு பிங்க் லெவன் இருக்கு மூணு கலர் தான் வாங்கி வந்தேன் அதான் ஆப்ஷனே சொல்லிட்டே நீ தான் ஆ அதான் இந்த மூணுத்தில் தான் ஏதோ ஒன்று எனக்கு தெரியாதா இதுதான் இப்போ என்ன யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் பிங்க்கு பிங்க்கா பிங்க் தான் கிடையாது ஆல்ரெடி உனக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு இப்போ இதுவும் தப்புனா ரெண்டாவது நான் யோசிக்கலாம் நான் முடியாது அந்த இடத்துல வயலட் வயலட்டா பத்தியா தான் இந்த மூணு தான் அப்போ நான் ரெண்டு பாயிண்ட் ஆக்சுவலி ஒன்று தான் தப்பு சொல்லப்போனா நீ பேர் சொல்லாதனால அந்த பாயிண்ட்டும் மைனஸ் தான் நான் நேர்மையாக தான் விளையாடுவேன் பேர் தப்பு சொல்லணும் வேணாம் நான் நீனும் ரெண்டு சொல்லலை சேம் ஆ 2 2 ஆ ஓகே மேட்ச் டிரா ம் யார் கேக்கணும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் என் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ என்ன ஃபுட் ஊட்டி விட்ட என்ன சாப்பாடு லவ் பண்ணும்போது தான் ஊட்டி விட்டுருக்கேன் ஆனா தான் இல்ல ஓகே சொல்றேன் என்ன ஃபுட் தோசை தாம்பரம்ல ஏதோ ஒரு ஹோட்டல் அது என்ன ஹோட்டல்லாம் தெரியாது ஆனந்த போனோம் அது ஒரு ஆமா ஆமா ஆனந்த தோசை மசாலா தோசை அதாவது வெளிய போனது ஒண்ணா வெளிய போனது போனோம்ல என்ன படத்துக்கு போனோம் சரி ஓகே பண்ணிதான் ம் ஓகேனா கரெக்ட்டா தப்பா கரெக்ட் இப்போ யாமந்துச்சு பைபிள் இல்ல நீ ஆல்மோஸ்ட் நான் क्वेश्चन வந்து எங்க போணும் தான் எழுதுனே எக்ஸ்ட்ராவா நீ எப்ப போணும்னு கேட்டா அவ்வளவுதான் இந்த क्वेश्चन நீ மாட்டிட்ட நான் யார் சொன்னா கேட்பேன் யாராவது ஒரு पर्सन அவங்க சொன்னா நான் கேட்பேன் அவங்க சொன்னா நான் கேட்பேன் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல பண்ணமா அவங்க சொன்னது தான் அதான் பண்ணுவேன் இல்லனா பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் யாருன்னு கேட்குறியா இல்லை நான் அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு நீ சொல்கிறல்ல ஒரு பர்சனு அவன் சொன்னால் அப்படி பண்ணிருவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் பண்ணாதானே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு பர்சனா நீ நீ கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியல நான் யார் சொல்கிறது கேட்பேன் அப்படின்னு கேட்குறியா இல்லை ஒரு பர்சன் இருக்காங்க அந்த பர்சன் யாருன்னு கேட்குறியா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு நீ சொல்கிற அது கரெக்டு தான் பட் ஒரு பர்சன் இருக்காங்க அவன் சொன்னால் நான் கேட்டுப்பேன்
திருப்பி பேச மாட்டேன். யார் அது? அப்படிலாம் யாருமே இல்லை. ஆன்சர் மட்டும் தான் என்ன சொல்லணும். என்னை நான் கிட்ட நோண்டிலாம் கேட்டுக்கிறேன். ஏய் சத்தியமா நீ அப்படிலாம் யார் சொல்லி? நான் கேட்டுருக்கேன். இல்லை நான் சொல்லி கேட்கறது வந்து நான் என்ன கேட்டாலும் செய்வேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். அது தெரியும். வேற வழி இல்லாமல் பண்ணிடுவேன். யாரு? அப்பா அவள் அவுட். உங்க அம்மா அவுட். அப்பா ஒண்ணுதான். சில விஷயம் அவட்டை கேட்டால் பண்ணாதான்னு சொல்லுவார் சொல்லிட்டு. இல்லை அது இவர் மட்டும் இல்லை, இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அவங்க அண்ணா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். இல்லை இந்த க்ளூ கொடுத்துருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். இல்லை என் ஃபேமிலியே கேட்கும்னு சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். ஆமாம் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருப்பில்ல. இப்போ நான் ஓகே ஃபர்ஸ்ட் மீட்டில் நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன்? இதே குவெஸ்டினா இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் வரை எப்போ ஒரு வாட்டி கேட்டா ஆன்சர் சொன்னான். அப்போ சொல்லியிருக்கேன்ல கேளு. நம்ம அங்கே போகும்போது பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு என்ன ஞாபகம்னா எனக்கு ப்ளூ தான் ஞாபகம் இருக்குது. கரெக்டா? ப்ளூவா? எவ கூட போனேன் நான் ப்ளூவே போட்டலையே, போட்டதே இல்லை. ப்ளூ சொன்னேன் இல்லையே? ப்ளூ சொன்னா ஒயிட். சரி என்ன போட்டிருந்தேன்? ப்ளூ தான். இல்லை நான் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தேன். இல்லை பிளாக் கலர் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. அது அது ப்ளூவா வயலட்டான்னு தெரியல, அந்த மாதிரி கலர். இல்லை இல்லை கிடையவே கிடையாது, ஒத்துக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் மீட்டில் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அண்ட் என்ன கலர்? என்ன ட்ரெஸ்? ஓகே ரெட்டு. ஓகே சரி என்ன ட்ரெஸ்? சுடிதார். சுடி கிடையாது. அதான் டாப்பு ஒரு இருக்கு. அது லெக்கின் டாப். சரியா? ஓகே அது ஓகே. அதான் அது என்ன ட்ரெஸ்? அது சுடிதார் தானே. அது லெக்கி. அதான் மேலே ஒரு டாப்பு ஒரு டைட்ஸாக டைட்ஸ் அது கட்டுதுண்ணா ரெட்டு. அப்போ அது சுடிதாருன்ட்டேன். இல்லை அது இருக்கல இங்கே மட்டும் ஒரு கொட்டையோட ஆக்சுவலாக எனக்கு மேலே கொஸ்டின் சொல்லி பண்ண முடியல. நானும் எதை கொஸ்டின் இருந்தாலும் எனக்கு தெரியுது அந்த ஆன்சர் எல்லாமே தெரியுது. அதான் பார்த்தேன் பரவாயில்ல, ஏதோ ஒன்று ஏறி விட்டேன். இதெல்லாமா நோட் பண்ணிட்டு இருப்பாங்க? கொட்டையோட சாப்பிடுவேன், கொட்டை இல்லாமல் சாப்பிடுவேன்னு. இல்லாமல் தான் சாப்பிடுவேன் கரெக்டா? ஏன்னா நான் கொட்டையோட தான் சாப்பிடுவேன். கொட்டையோட சாப்பிடுவா? அதனால நம்மளும் அப்படி தான் சாப்பிடணும்னு நினச்சிப்பான் தான் பார்த்தேன். ஃப்ளூட்லேயே கரெக்டாக சொல்லிட்டு நான் தான் கேட்கணும். மூணு இன்னொன்று கொஸ்டின் இருக்கா? ஏய் அவ்வளோதான் எனக்கு தோத்துட்டியா? 10 முடிஞ்சிச்சுல? உனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கு முடியலல்ல. எனக்கு ஒரு கொஸ்டின் பேலன்ஸ் இருக்கு. நான் அதிகமாக போகிற இடம் பிளேஸ் அதிகமாக அவங்க அம்மா கிட்ட தான் போவேன் கரெக்டா? அதனா அதுன்னா ஒன்று ஈஸியாக சொல்கிறோம், அது எனக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள் ஸ்வீட் பொட்டேட்டோவா? அவுட்டா? பாலிவுட் ஹீரோ ரித்திக் சோனியா? ஷாஹித் கபூரா? ஒன்று ரெண்டு. நான் யார் சொன்னால் கேட்பேன்? மூணு. ஓகே லீடிங்.
ஓகே இப்போ நீ தான் வின்னா நீ தான் 300 300 என்ன பண்ணலாம் மூணு பிரியாணி கிடைக்கலாமா 300 மூணு பிரியாணி உனக்கு ஜிபியா அப்படியே அந்த பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தேன் நாளைக்கு பாயிண்ட் கம்மி அதனால நான் தான் இப்போ இவருக்கு 300 கொடுக்கணும் ஜிபேல அமிச்சா போக மாட்டேங்குது நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு தரேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் கேமு ப்ராங்க்கு ப்ளாக்ஸு காஸ்மெட்டிக் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சில இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் மூவி ரிவ்யூஸ் அதுவும் ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்